இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க தினேஷ் கார்த்திக் எதிர்காலம் முடிஞ்சே போச்சா ரிஷப் பண்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பா உலக கோப்பைக்கான இந்திய ஒரு நாள் அணியில் தினேஷ் கார்த்திக் ரிஷப் பண்ட் இருவரில் இடம்பெற போவது யார் இந்த கேள்விக்கான விவாதம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளது இது குறித்து முன்னாள் வீரர்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர் தேர்வுக்குழு தலைவர் பிரசாதும் இது பற்றி பேசியுள்ளார் இதற்கு காரணம் ஜர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடரிலும் அதன் பின் நடைபெற்ற நியூசிலாந்து ஒருநாள் தொடரிலும் ரிஷப் பண்ட் இடம்பெறவில்லை தற்போது இந்தியாவில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடரில் தினேஷ் கார்த்திக் இடம்பெறவில்லை இப்படி இவர்கள் இருவரும் ஒருநாள் அணியில் இடத்தை மாற்றி மாற்றி இழந்து வருவது கடும் குழப்பத்தை உண்டாக்கியுள்ளது உலகக்கோப்பைக்கு முன் நடக்கும் கடைசி ஒருநாள் தொடரில் தினேஷ் கார்த்திக் இடம்பெறாதது அவர் உலகக்கோப்பையிலும் வாய்ப்பு பெற மாட்டார் என்ற தோற்றத்தை உண்டாக்கியுள்ளது தேர்வுக்குழு தலைவர் பிரசாத் கூறுகையில் தினேஷ் கார்த்திக் பினிஷர் என்ற இடத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அதே சமயம் ரிஷப் பண்டின் வளர்ச்சி மிக வேகமாக உள்ளது இருவரும் நன்றாக ஆடுகிறார்கள் ஆனால் அணிக்கு எது முக்கியம் என்பதை எங்கள் முடிவில் பிரதிபலிக்கும் என சூசகமாக கூறியுள்ளார் முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் கூறுகையில் தினேஷ் கார்த்திக் நன்றாக ஆடினாலும் தற்போது அவர் இடத்தை இழந்துள்ளார் அவரை இந்திய அணி டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் என்ற அளவிலேயே பார்க்கிறது என்னை பொறுத்தவரை அவரது ஐம்பது ஓவர் எதிர்காலம் முடிந்துவிட்டது என கூறியுள்ளார் கவாஸ்கர் கூறுகையில் தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்ட் இருவருமே உலகக்கோப்பை அணியில் இடம்பெற வேண்டும் என கூறியுள்ளார் இருவருமே சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இவர்களில் ஒருவரை நீக்குவது என்பது தேவையற்ற ஒன்று என்பது இவரது கருத்தாக உள்ளது தேர்வுக்குழு தலைவரை பொறுத்தவரை அணியில் சமநிலைக்கு சாதகமான வீரரே தேர்வு செய்யப்படுவார் அந்த வகையில் கவாஸ்கர் சொல்வது போல இவர்கள் இருவரும் அணியில் இடம்பெற வாய்ப்புண்டா இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அடுத்து நடைபெறவுள்ள ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடரில் மூன்றாவது துவக்க வீரராக அணியில் ராகுல் பரிசோதனைக்கு உள்ளாகி இருக்கிறார் ஒருவேளை அவர் இந்த வாய்ப்பிலும் சொதப்பினால் ரிஷப்பன் மாற்று துவக்க வீரர் இடத்தை பிடிக்கலாம் அப்படி நடந்தால் தினேஷ் கார்த்திக்கும் கோப்பை அணியில் இடம்பெறலாம் அனுபவ அடிப்படையில் பார்த்தால் தினேஷ் கார்த்திக் அணியில் இடம்பெற்றே தீர வேண்டும் அவர் பொறுப்பாக ஆடக்கூடியவர் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி